Hi everyone, this is Sinju. நீங்க பார்க்க போறது example 5.13. இப்போ பாத்தீங்கன்னா இதுல 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. A B C D னு கொடுத்திருக்காங்க. And first question என்னன்னா find the slope of AB and CD னு கேட்டிருக்காங்க. First AB கண்டுபிடிச்சிரலாம். Firstல A வந்துட்டு slope of AB. Okay, slope of AB. இதுக்கு ஃபார்முலா அதேதான். என்னன்னா y2 - y1 divided by x2 - x1. இப்ப அந்த பாயிண்ட்ஸ் எழுதிரலாம் அதாவது ஏ பி இதே ஆ சோ ஏ பாயிண்ட் எடுத்துக்கோங்க அத வந்து x1 y1 எடுத்துக்கணும் ஈக்குவல் டு ஏயோட பாயிண்ட் அதாவது 1, -2 அடுத்து பி இருக்கு இல்லையா சோ பியோட பாயிண்டை x2, y2 னு எடுக்க போறோம் x2 y2 ஈக்குவல் டு 6, -2 இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிரலாம் ஈக்குவல் டு y2 - y1 இல்லையா சோ y2 தருது y1 தருது y2 ஃபார்முலால இருக்க மைனஸ் y1 ஓட வேல்யூ டிவைடட் பை x2 - x1 x2 இது இருக்கு 6 ஃபார்முலால இருக்க மைனஸ் அண்ட் x1 ஓட வேல்யூ இப்போ -2 இருக்கு மைனஸ் மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆயிடும் 2 டிவைடட் பை 6 - 1 5 இப்போ பாத்தீங்கன்னா 2 - 2 என்ன வரும் நமக்கு 0 டிவைடட் பை 5 சாரி 0 டிவைடட் பை 5 இப்போ 0 டிவைடட் பை எந்த நம்பரா இருந்தாலும் ஆன்சர் நமக்கு 0 தான் ஓகே அடுத்து பி பார்த்தறலாம் பி கேட்டிருக்கிறது நமக்கு சிடி இல்லையா சோ ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போறோம் சேம் ஃபார்முலா தான் y2 - y1 டிவைடட் பை x2 - x1 இப்போ சிடி தானே சோ ஃபர்ஸ்ட் சி ஓட வேல்யூ எழுதிக்கலாம் சி ஓட வேல்யூ அதாவது x1 y1 வந்துட்டு நம்ம சி ஓட வேல்யூ எடுக்க போறோம் 5, 1 அதுக்கு அப்புறமா x2 y2 இதுக்கு அடுத்து சி டி தான கேட்டிருக்காங்க சோ டி ஓட வேல்யூ அதாவது 2, 1 இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிரலாம் ஸ்லோப் ஈக்குவல் டு y2 - y1 2, 1 y2 தோ இருக்கு y1 இதோ இருக்கு இல்லையா சோ 1 ஃபார்முலால இருக்க மைனஸ் y1 ஓட வேல்யூ டிவைடட் பை x2 - x1 x2ன்றது இதோ இருக்கு 2 ஃபார்முலால இருக்க மைனஸ் அண்ட் x1 ஓட வேல்யூ இப்போ பாத்தீங்கன்னா 1 - 1 நமக்கு 0 மேலே 0 ஆயிடுச்சுனாலே தி ஹோல் ஆன்சர் will be 0 அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் 0 வந்திருக்கு இதுவும் 0 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபைண்ட் தி ஸ்லோப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நம்ம இனி எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை அடுத்து பார்த்தா செகண்ட் பார்ட் வந்து ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் BC and AD கேட்டிருக்காங்க சோ செகண்ட்ல A சம் பார்த்தறலாம் அதாவது BC கேட்டிருக்காங்க இல்லையா ஸ்லோப் ஆஃப் BC சேம் ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் b இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் b வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் இதா x1 y1 x1 y1 ஈக்குவல் டு 6, -2 6, -2 அடுத்து c கேட்டிருக்காங்க சோ c ஓட வேல்யூ எழுதிரலாம் 5, 1ன்றது x2 y2 நமக்கு 5, 1 ஓகே இதே நீ மைனஸ் பண்ணினா சேம் ஃபார்முலா தான் y2 இதோ இருக்கு y1 இதோ இருக்கு சோ y2 அதாவது 1 ஃபார்முலால இருக்க மைனஸ் y1 ஓட வேல்யூ டிவைடட் பை x2 ஃபார்முலால இருக்க மைனஸ் அண்ட் x1 ஓட வேல்யூ ஓகே இதே நீ மைனஸ் பண்ணிரலாம் அதாவது மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் இல்லையா நமக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சோ 1 ப்ளஸ் 2 டிவைடட் பை 5 - 6 மைனஸ் பண்ணி பிக் நம்பர் சைனை போடணும் இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு 1 அண்ட் பிக் நம்பர் சைன் இஸ் மைனஸ் சோ மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 நமக்கு 3 அண்ட் கீழ ஒரு மைனஸ் 1 இருக்கு மைனஸ் நம்ம இங்க போட்டுறோம் அதாவது டிவைடட் பை 1 னாலும் எந்த நம்பரை டிவைடட் பை 1 னாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும் சோ மைனஸ் 3 மட்டும் போட்டுக்குறோம் அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பி பார்ட்ல ஏடி கேட்டிருக்காங்க இல்லையா சோ பி பார்ட்ல ஏடி கேட்டிருக்காங்க ஸ்லோப் ஈக்குவல் ஏடி ஃபர்ஸ்ட் ஏ ஓட வேல்யூ எழுதிரலாம் அதாவது x1 y1 ஈக்குவல் டு ஏ ஓட வேல்யூ 1, -2 அதுக்கு அப்புறமா டி ஓட வேல்யூ வேணும் அது வந்துட்டு x2 y2 ஈக்குவல் டு டி ஓட வேல்யூ என்ன 2, 1 ஓகே இதுல இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிரலாம் ஸ்லோப் ஈக்குவல் டு y2 - y1 இல்லையா y2 தோ இருக்கு 1 ஃபார்முலால இருக்க மைனஸ் அதுக்கு அப்புறம் y1 ஓட வேல்யூ டிவைடட் பை x2 - x1 x2 ஓட வேல்யூ இதோ இருக்கு 2 ஃபார்முலால இருக்க மைனஸ் அண்ட் x1 ஓட வேல்யூ இதுல 1 அப்படியே போட்டுக்குறோம் மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிடும்
2 அப்படியே போட்டுக்கறோம் டிவைடட் பை 2 minus 1 நமக்கு 1 தான் இப்போ பாத்தீங்கன்னா 1 plus 2 நமக்கு 3 வந்திருது 3 டிவைடட் பை 1 வரும் என்ன நம்பர 1 ஆல டிவைட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும் சோ நமக்கு 3 அடுத்து थर्ड क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் யூ டு வாட் கேன் யூ டிடியூஸ் फ्रॉम யுவர் ஆன்சர் இந்த ஆன்சர்ல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 1 வந்துச்சு அதாவது ab க்கு 0 வந்துச்சு cd க்கு 0 வந்துச்சு இல்லையா சோ ரெண்டு வந்துச்சு parallel lines அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்துச்சு ab and cd வேல்யூ வந்துட்டு 0 ரெண்டு எண்ணத்துக்கு சேம் வேல்யூ வந்துருச்சுனா தி லைன்ஸ் ஆர் parallel னு அர்த்தம் தி லைன்ஸ் ஆர் parallel and அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு -3 வந்திருக்கு இதோட வேல்யூ +3 வந்திருக்கு இல்லையா ரெண்டுமே ஈக்குவல் இல்ல அதாவது bc not equal to ad சோ இதோட மீனிங் என்னன்னா ரெண்டு லைன் மட்டும் parallel வந்திருக்கு ரெண்டு லைன் வந்துட்டு parallel இல்ல சோ இது வந்து trapezium னு சொல்றோம் trapezium எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் parallel-ஆ இருக்கும் ரெண்டு லைன் இப்படி parallel-ஆ இருக்காது அதாவது இது ரெண்டும் இப்ப parallel-ஆ இருக்கு இது ரெண்டும் parallel-ஆ இல்ல சோ இது இந்த இந்த quadrilateral வந்துட்டு இட் இஸ் कॉल्ड trapezium இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு a b c d இப்படி வச்சீங்க பாருங்க ab and cd ab and cd வந்துட்டு parallel-ஆ இருக்கு அதாவது equal to 0 same value சோ இட்ஸ் parallel bc யும் AD யூ நமக்கு parallel-ஆ இல்ல சோ இட் இஸ் कॉल्ड trapezium இந்த சம் அவ்வளவுதான் थैंक यू அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்